இன்னைக்கு நைட் எங்கள் வீட்டு டின்னருக்காக நாங்கள் பாசிப்பருப்பு தோசை செஞ்சோம். பாசிப்பருப்பு ராகி மாவு ரெண்டும் சேர்ந்து செஞ்ச தோசை செஞ்சோம். அந்த தோசைக்கு நான் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எடுத்திருக்கேன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கப்பில் வந்து ஒரு கப் 1.5 கப் பாசிப்பருப்பு எடுத்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அரைச்சதுக்கப்புறம் 1 ஹவர் அதில் ராகி மாவு இதே கப்பில் 1.5 கப்ஸ் எடுத்து சேர்த்து ரெண்டையும் வந்து ஒரு 3-4 ஹவர்ஸ் வந்து அப்படியே புளிக்க வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவை வச்சு நான் வந்து தோசை ஊற்ற போகிறேன். இந்த இதில் வந்துட்டு இதில் வந்து வெங்காயம் 1 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, அதுக்கப்புறம் அதில் பெப்பர் பவுடர் அல்லது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சில்லி பவுடர் கூட போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் லெமன் ஃப்ளேவர் வேணும்னா லெமன் போட்டு இதை வந்து தனியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தோசையை நான் ஊற்றிட்டு இதுக்கு மேலே இதை வந்து டாப்பிங் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட போகிறேன். இது வந்து நீங்கள் வந்து எந்த சைட் டிஷ்ஷுமே இல்லாமல் கூட சாப்பிட்லாம். நான் இப்போ தோசையை சூட போகிறேன். இப்போ கல் சூடாயிடுச்சு. இந்த கல்லில் நான் இந்த தோசையை ஊற்ற போகிறேன். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவை வந்து இதில் ஊற்றிட்டு நம்ம அந்த வெங்காயம் தக்காளி சில்லி பவுடர் உப்பு லெமன் எல்லாம் போட்டு வச்சிருக்கிற அந்த ஸ்டஃப்பிங்கை வந்து மேலே வந்து வைக்க போகிறேன். உங்களுக்கு இந்த தோசையில் புளிப்பு இருக்காது, அதனால் வந்து இந்த ஸ்டஃப்பிங் வச்சா கொஞ்சம் புளிப்பு இருக்கும். இதுக்கப்புறம் இதை வந்து திருப்பி போடலைன்னா இதை அப்படியே வந்து மூடி வச்சுட்டு வெந்ததும் சர்வ் பண்ணிட வேண்டியதான்.